உங்களை ஹாப்பி சேனல் மூலயமா நான் சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு கொஞ்சம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நான் வெள்ளிக்கிழமை நில பூஜை செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்ல போகிறேன். இங்கே பெருமாங்க இந்த மஞ்சத்தூள் இந்த பன்னீர் இதை ரெண்டையும் நம்ம குழச்சி இந்த நிலையில் நம்ம பூசிடணும். பூசிட்டு இந்த மாதிரி 9 இதழ் தாமரக்கோளம் கண்டிப்பாக போடணும். 9 இதழ் தாமரப்பூக்கோளம் போட்டால் ரொம்ப ரொம்ப மகாலட்சுமி தயார் சந்தோஷப்படுவாங்க. நம்ம அஷ்டலட்சுமிகளையும் நினச்சிட்டு இந்த கோலம் போடணும். அஷ்டலட்சுமிகளை வரவேற்கிறதுக்காக இந்த கோலம், புரிஞ்சுதுங்களா? இங்கே பாருங்கள், பெருமாளோட சங்கு சக்கரம் நான் போட்டிருக்கேன். ரெண்டு பக்கமும் நான் பெருமாளோட சங்கு சக்கரம் போட்டிருக்கேன். இங்கே வந்து அரளிப்பூ வச்சுருக்கேன். நம்ம தாமரப்புக்கு திடீர்னு நம்ம எங்கே போகிறது? தாமரப்பூ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. தாமரப்பு கிடைச்சா நம்ம வச்சுக்கலாம். தாமரப்பு இல்லாதப்போ இந்த அரளிப்பூவை நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வீட்டில் என்ன பூ கிடைக்குதோ, மல்லிகைப்பூ, வாழைக்காய் முல்லை, எது வேணாலும் நம்ம வீட்டில் பூக்கிற இட்லி பூ, எந்த பூ வேணாலும் இந்த இடத்துல நம்ம ரெண்டு பக்கமும் வச்சுக்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அந்த மாதிரி நிலையை சுத்தம்னே நம்ம கோலம் போட்டுறணும். அதுவும் லக்ஷ்மி பூஜை பண்ணுறோம், கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும். வீட்டு நிலையாக பார்த்துட்டு தான் லக்ஷ்மி தயார் வந்து வீட்டுக்குள்ளே வருவாங்களாம். நம்ம வந்து நிலையில் எப்போவுமே காலை வைக்கக்கூடாதுங்க. லக்ஷ்மி தயார் குறுக்க படுத்திருப்பாங்க. மகாலட்சுமி பிடிச்ச நேரம் சாயந்தர நேரம் தான். 6 மணிக்கு மேலே தான் அவங்க விதி விழா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரையில் ஒவ்வொரு வீடாக பார்த்துக்கிட்டு வருவாங்களாம். அந்த பார்த்துக்கிட்டு வரையில் வந்து இந்த மாதிரி கோலமெல்லாம் அவங்கள போட்டு நம்ம வச்சுருந்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். உடனே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்களாம். வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும்? நம்மளோட பண கஷ்டம்லாம் போய் நம்ம நிம்மதி அடைவோம், புரிஞ்சுதுங்களா? ஒன்று ஒன்று லக்ஷ்மியை நம்ம வரவழைக்கிறதுக்குள்ள என்னென்னதுலேருந்து நம்ம வரவழைக்க நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னா ஒவ்வொருவா நம்மளுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருங்க. ஒன்று ஒன்றா நமக்கு குறையும், புரிஞ்சுதுங்களா? இந்த பக்கம் ரெண்டு பக்கம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிவப்பு கலர் குங்குமம் இல்லை, அதனால் நான் ரோஸ் கலர் குங்குமம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். 9 இதழ் பாருங்கள், இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, நடுவில் ஒரு இதழ் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த பக்கம் பெருமாளோட சங்கு சக்கரம் போட்டிருக்கேன், அந்த பக்கம் பெருமாளோட சங்கு சக்கரம் போட்டிருக்கேன், பூ வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி 9 இதழ் கோலம் கண்டிப்பாக வீட்டு நிலையில் போடுங்க. இந்த மாதிரி சங்கு சக்கரம் வரைங்க. மகாலட்சுமி தயார் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். பிடிச்சிட்டா அவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க, நம்ம கஷ்டமெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம அவங்களோட வரவேற்க தான் இந்த நிலையில் நம்ம கோலம் போடுறோம், புரிஞ்சுதுங்களா? நிலைய கூடுமானம்ட்டு யாரும் வீட்டில் மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையிலே சரியில்லை, சாயந்தரமும் சரி, எந்த நேரம் வேணாலும் நீங்கள் அதை தொடச்சிட்டு சுத்தமாக கோலம் போடலாம். வாரம் வாரம் ஒரு தடவை போட்டால் போதுங்க, தினமும் போடணும் அவசியம் கிடையாது. வாரம் வெள்ளிக்கிழமை இந்த குளத்தை கண்டிப்பாக நம்ம போடணும், புரிஞ்சுதுங்களா? இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நிலையை நம்ம பளிச்சுன்னு வச்சுக்கணும். நம்ம வீட்டு கதவை துடைக்கும் போதும் சரி, இந்த பன்னீரை ரோஸ் வாட்டரை கலந்து இந்த மஞ்சத்தூளையும் ரெண்டையும் கலந்தால் நம்ம அந்த நிலையில் பொட்டு வைக்கணும் கதவுலையும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வாசம் இருக்கிற இடத்துல தான் வந்து லக்ஷ்மி தயார் வருவாங்களாம். லக்ஷ்மி வந்து குருவருள் திருவருள்னு சொல்லுவாங்க. அந்த பன்னீரை கலந்து நம்ம பூசினோம்னா குருவருள் திருவருள் ரெண்டுமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து இது ஒரு ஆன்மீக குறிப்பை பார்த்தாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீட்டு வாசலில் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இந்த மாதிரி 9 இதழ் கோலம் போட்டு மகாலட்சுமி தயாராக வரவேற்க கற்றுக்குங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், புரிஞ்சுதுங்களா? மறுபடியும் சொல்கிறேன், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. இதில் வந்து ரோஸ் கலர் குங்குமம், மஞ்சள் கலர் மஞ்சள் தூள் ரெண்டையும் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் சிவப்பு கலர் குங்குமம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரௌன் கலர் குங்குமம் இருந்தாலும் யூஸ் பண்ணி, இதை தான் வைக்கணும்னு கட்டாயம்லாம் கிடையாதுங்க. ஆனால் கோலத்தை மட்டும் 9 இதழ் கோலத்தை அழகாக போட்டுருங்க, ஓகேங்களா? 9 இதழ் தாமரப்பு இதழ் கோலத்தை கண்டிப்பாக போட்டுருங்க. பக்கத்தில் சங்கு சக்கரம் வரைஞ்சிருங்க. அப்போ தான் மகாலட்சுமியாக இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க, பண்ணிங்களா? ஒன்று ஒன்றே நம்ம மகாலட்சுமி வர்றதுக்கு உண்டானதான் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க வரிவனும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா அப்புறம் வெளியில் போக மாட்டாங்க, புரிஞ்சுதுங்களா? நம்ம காலைல எழுந்து தூங்கி எழுந்திரிச்சு கவத்திர கையில் அந்த மகாலட்சுமியோட தங்கச்சி அக்கா மூதேவின்னு சொல்லுவாங்களே, அவங்களும் வீட்டு வாசலில் நிற்பாங்களாம். இந்த கோலத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு மூதேவிக்கு வந்து பிடிக்காதான், ஆஹா நம்ம உடன்பிறப்பு இந்த வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம இங்கே வேலை கிடையாதுன்னு திரும்பி போயிடுவாங்களாம். இந்த கோலம் சுத்தமாக அழகாக இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருக்கிற பொம்பளைங்க தான் அந்த போடுவாங்கட்டு அவங்க வந்து போயிடுவாங்களாம். சோம்பேறி இருக்கிற இடத்துல தான் மூதேவி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம பளிச்சுன்னு எப்போவுமே வீட்டு வாசலில் வச்சுக்கிட்டோம் வீட்டு நிலையை, அவங்க வீட்டு திண்ணையில் கூட நிற்க மாட்டாங்களாம், ஓடியே போயிடுவாங்களாம், புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து செய்யணுங்க. அப்போ தான் நம்ம குடும்பம் சுபீட்சமாக இருக்கும், புரிஞ்சுதுங்களா? நம்ம பிள்ளைங்களாம் நல்லா பெரிய பதவிக்கு வருவாங்க.
இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. யாராவது வெள்ளிக்கிழமை வந்து 9 பூஜை பண்ணுறீங்கன்னு எனக்கு கருத்து கணிப்பில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டு நிலையில் போடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.